name is Deep Manikandan. I am studying 10th standard A section. Stand up comedy. டேய் ஏன்டா ஏஞ்ச இந்த ஸ்டாண்டப் காமெடியில அதான் எந்திரிச்சிட்டேன் இப்போ ஒரு தமிழ் சார் கிளாஸ்க்குள்ளே போகிறாரு கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு பாடலாம் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வினா முகிலன் போரை பொத்தினான் இது எந்த காலம் இது குளிர்காலம் அந்த ரெண்டு அடி போட்டு உட்கார வச்சிட்டாரு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு இன்னொரு பாயிண்ட்டை என்ன கேள்வினா மயிலே மயிலேனா இழகப்படாது ஆமாம் சார் அதுக்கு தமிழ் தெரியாது அது சார் அந்த பக்கம் வரட்டி பார்க்குறதே இல்லை அடுத்து மேக்ஸ் மிஸ் மேக்ஸ் சார் வந்தார் மேக்ஸ் சார் வந்து எக்ஸாம் பேப்பர்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமு அதுக்கு பேப்பர்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஒருத்தன் ஜீரோ மார்க் எடுத்துட்டான் ஏன்டா நீ மேக்ஸில் புளின்னு சொன்னீங்க இப்போ என்ன ஜீரோ மார்க் எடுத்துருக்கேன்னு கேட்டாங்க கேட்டதுக்கு சார் புளி பதுங்கி இருக்குது அது எப்போ பயன் எனக்கே தெரியாது சார் என்ன இந்த ஒரு கேள்விக்கு சார் இந்த பக்கம் வர்றதே இல்லை இந்த கிளாஸுக்கு அடுத்து சயின்ஸ் மிஸ் வந்தாங்க சயின்ஸ் மிஸ் வந்து பாடம் ஆரம்பித்தாங்க ரேடியோவே கண்டுபிடித்தவர் மார்க்கோனி அதே மாதிரி எக்ஸாமை கண்டுபிடிச்சது யார் அவன் தான் மிஸ் அவன் தான் சார் என் கையில் கிடைக்கவே மாட்டான் அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன் சார் அவன் பிரச்சனை அவனுக்கு எக்ஸாம் வாங்க பிடிக்க மாட்டேன் அடுத்து என்ன கேள்வி கேட்டாங்க உன் டக்குன்னு தோன்ற ஒரு அஞ்சு கடல்வாய் உயிரினு சொல்லுனாங்க எல்லாரும் முழிச்சானுங்க மிஸ்ஸாக பார்த்து ஒருத்தர் எழுப்பி விட்டாங்க டே நீ சொல்கிறான்ட்டு அவனும் முழிச்சுக்கிட்டே இருக்கான் டே இது ஒரு முட்டா கூட ஆன்சர் சொல்லிடுவான்டா அதுதான் சார் நான் சொல்லவே இல்லை நான் முட்டா கிடையாது நீ அப்படியே உட்காந்துடுறா நான் வேறு பையன்ட்ட பார்த்துக்கிறேன் இன்னொரு பையன் எழுதினாங்க அதனால் படிக்கிற பையன் எழுப்பி விட்டாங்க நீ யார் சொல்கிறான்ட்டு சார் வாய் வரி வந்துருச்சு வெளியே வரமாட்டேங்குது சார் பார்த்துடா முழுங்கிட போகிற அப்படிங்கிறாரு அடுத்து வந்து சோஜி சென்சிப் சார் வர்றாரு ஒரு பையன்ட்ட புக் வாங்கி பார்க்குறாரு பார்த்ததில் அதில் அஜித் ஃபோட்டோ ஒட்டி இருக்குது ஏன்டா அஜித் ஃபோட்டோ ஒட்டி இருக்க பாடப்புத்தகத்தில் இல்லை சார் எங்கள் அப்பா தான் சொன்னார் சும்மா தானே இருக்கா போய் ஸ்கூலில் போய் உன் தலையை போய் காட்டிட்டு வா அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்ச தலை இவர் தான் சார் டேய் நீ அப்படியே உட்காந்துருட்டாரு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வினா சார்லியன் வாலாபாய் படுகொலை செய்தவர் யார் லாஸ்ட்ல வந்து ஒருத்தர் எழுப்பி விட்டார் எழுப்பி விட்டார் அவன் கேள்வி சொல்கிறான் நாங்கள் அவன் முழிக்கிறான் வெறுத்து விறுவிறுத்து கண்ணில் மழையாக ஓடுது ஏன்டா அடி அழுகிறேன்னு கேட்டதுக்கு சார் நான் கொலையெல்லாம் பண்ணல சார் பென் பென்சில் வேணால் திருடுவேன் இந்த மாதிரி கொலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார் நான் போய் என் பிளேஸில் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டேன் அவன் இப்படி சொன்னது இப்படிவே நினச்சிக்கிட்டான் குவஸ்டின் கேட்டதுக்கு அவன் நினச்சி நினச்சிக்கிட்டான் அடுத்து தமிழுக்கே இங்கே இங்கிலீஷ் மிஸ் மட்டும்தான் இங்கே வரவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழுக்கே இங்கே தகுந்த போடுது இதில் இங்கிலீஷ் மட்டும் எப்படி வரும்னு சொல்லுங்கள் நன்றி